Welcome to Bad Reaction. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அது ஓகே பேபி சேனல்ல இருந்து எஸ்கேப் தக் லைஃப் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். Hi guys, இன்னைக்கு நம்ம இன்ட்ரஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட் ஆ டேக்குல போயிரலாம். My name is Shagruthik and you are watching ஓகே பேபி. நாளுக்கு நாள் வறுமையினாலும் நம்ம நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? போன மாசம் பீகார்ல உள்ள பாட்னால இருக்கிற ஒரு மொபைல் டவர்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு அந்த மொபைல் டவரை சரி செய்ய நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்திருக்காங்க. தென் 3 நாள் கழிச்சு அந்த பக்கம் சிக்னலே இல்லைன்னு மறுபடியும் அந்த மொபைல் டவர் கம்பெனிக்காரங்க வந்து பார்க்கும் போது அந்த இடத்துல மொபைல் டவரே இல்ல. போயிருக்கிறாங்க என்ன பிரிசன் பிரேக்னாலே உங்க மைண்டுக்கு வருது ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன், எஸ்கேப் பிளான் இல்ல பிரிசன் பிரேக் வெப் சீரிஸா தான் இருக்கும். ஏன்னா இந்த படங்கள்ல எல்லாம் பயங்கரமான எஸ்கேப் பிளான காட்டியிருப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் கூட நம்மளும் இந்த மாதிரி ஒரு எஸ்கேப் பண்ணணும்னு தோணிருக்கும். பட் ரியாலிட்டி என்னன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு ஆர்வக்கோளாறுல எதையாச்சும் பண்ணா இந்த நபருக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும். 2012 பிரேசில சேர்ந்த ரெஃபில் வெலடாவோங்கிற நபர் பல பல பிரிசன் பிரேக் படங்கள்லாம் பார்த்துட்டு பிளானே போடாம செவத்தை யாருக்கும் தெரியாம தோணினாலே போதும் நாம ஜெயில இருந்து தப்பிச்சிடலான்னு அவரு கூட ஒரு 4 பேரை சேர்த்திக்கிட்டு ஒரு குழிய தோண்டி இருக்கிறாங்க. பட் அந்த டனல் எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா பக்கத்துல இருந்த காட்ஸ் ரூம்ல போய் முடிஞ்சிருக்கு. ஆனா இருந்தாலும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் மாட்டாம திரும்பி போயிருக்கலாம். பட் அவரோட தொப்ப அந்த பிளானையும் கெடுத்துருச்சு. ஏன்னா அவர் தோணக்குழியில அவரே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம ஹெல்ப்புக்கு ஆபீசர்ஸையே கூப்பிட்டு மாட்டி இருக்கிறாரு. இதுல சோகம் என்னன்னா அந்த குழிய அவங்க 5 வருஷம் தோண்டி இருக்கிறாங்க. இந்த மனுஷங்கள்ல ஒரு சிலர் நம்மளோட வாழ்க்கை தான் பெருசு, இந்த உலகத்துல இருக்கிற மற்ற உயிரினங்களோட இதெல்லாம் சிறுசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய உயிரினங்களை துன்புறுத்துறத நம்ம பார்த்துருப்போம். பசிக்காக ஒரு உயிரினத்தை கொள்றது இயற்கையா இருந்தாலும் இங்க நிறைய பேர் வெறும் ருசிக்காகவும் உணவு பட்டியல நாம தான் மேல இருக்கிறோம்னு சொல்லி எல்லா உயிரினங்களையும் கொள்றாங்க. அதுலயும் ஒரு சிலர் ஜாலிக்காக எல்லாம் இதை பண்ணிட்டு வராங்க. பட் மற்ற உயிரினங்களுக்கும் வாழ்க்கை ஒண்ணு இருக்குங்கிறத தான் இங்க ஒரு சம்பவம் காட்டியிருக்கு. 2020 பால்டன்ல உள்ள கிரேட் மான்செஸ்டர்ல ஒரு வனவிலங்கு ஆர்வலர் ஒரு அன்னப்பறவை கூட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கூட்டுல இருந்த முட்டைகளை யாரோ கல்ல தூக்கி போட்டு எல்லா முட்டைகளையும் உடைச்சிருக்காங்க. அப்ப அங்க இருந்த சினாரியோவை பார்த்து அந்த விலங்குகள் ஆர்வலர்களுக்கே அழுகு வந்துருச்சு. ஏன்னா அந்த இடத்துல இதை பார்த்து அந்த முட்டைகளோட அப்பா ஸ்ட்ரெஸ்ஸால அப்படியே நீந்துகிட்டே காணாம போயிருக்கு. அந்த முட்டைகளோட அம்மா மனசு உடைஞ்சு போய் பக்கத்திலே இறந்து போய் கிடந்திருக்கு. இங்க மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா இந்த பறவைகளும் இங்க உயிரோட இருக்கணும். Yeah, you're a customer.
ஃப்ளோரிடாவில் உள்ள சீவேர்ல இருக்கிற ஒரு மைன் பிராங்க்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி அங்கே வர பார்வையாளர்களுக்கு பண்ணிட்டு வராரு. சந்தோஷப்படுறது வந்து அது சைக்கோத்தனம். அது ஒரு குட்டி போட்டிருக்குன்றத போய் துன்புறுத்துறது, அனிமல்ஸை துன்புறுத்துறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அது பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அது அந்த அதோட ஆண் இது வந்து பார்த்தோன்னே அப்படியே போயிடுச்சு, அம்மா இது வந்து அங்கேயே செத்துருச்சு அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு அஃபெக்ஷன் வச்சுருக்குன்றது தெரியுது. அதுங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அதுங்களுக்கும் பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அது அஞ்சு அறிவு ஜீவன் தானே, அதுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம். பட் நம்மளுக்குலாம் என்ன ஃபீலிங் ஒரு மனுஷங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே அதுங்களுக்கும் இருக்குது. அதையும் நம்ம மதிக்கணும். இப்போ நம்மளாம் நம்ம குழந்தைய விட்டுட்டு இருப்போமா, அந்த மாதிரி தானே அதுக்கும். ஆமாம், அதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்குதுங்க. அது திடீர்னு அந்த இடத்துல இல்லை அப்படின்றப்போ கண்டிப்பாக அது கஷ்டப்படும், தேடும், அதுக்கும் வந்து ட்ரெஸ் ஆகும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாமே கண்டிப்பாக அதுங்களுக்கும் நடக்கும். ரொம்ப எதிர்பார்த்து இருந்திருக்கும், சீக்கிரம் வந்து அது வெளியே வந்துடும், ஒன்றா இருக்கலாம், எவ்வளோ நினச்சிருக்கோம்ல. அதுவும் அது பார்த்தோன்னே அதோட உயிரே விட்டுருச்சுன்றதுலே தெரியுது அது எந்த அளவுக்கு அதை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது அதோட மட்டும் எடுத்து என்ன பண்ண போறாங்கல்ல, அது பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது எடுத்துட்டு போயிருந்தா கூட கதை வேற, அதை உடைச்சிருக்காங்க. அதை பார்த்து தான் அது அப்படி ஆயிடுச்சு, கல் போட்டு உடைச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அது கேட்டதுக்கு அப்புறம். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.